ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தகப்பனே, இந்த மகிமையான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலேயும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது என்னோடும் எங்களோடும் பேசும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்திற்காக திருச்சபை கொடுத்திருக்கின்றதான தலைப்பு இறைமக்களும் ஆசாரியர்களே. தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிற வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:12-13 எபேசியர் 4:12-13 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இறை மக்கள் இல்லை என்றால் த லைட்டி என்று சொல்வது, திருச்சபையின் மக்கள் அனைவரும் லைட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள், இறை மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இங்கே அமர்ந்திருக்கிற இறை மக்களாய் அமர்ந்திருக்கிற நாம் யாவரும் ஆண்டவருடைய ஆசாரியர்கள். எதற்காக நம்மை ஆசாரியராக்கினார்? 1 பேதுரு 2:9 நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், இருளுக்குள்ளாக இருந்தோம், அழிவுக்கு நேராக இருந்தோம். தேவன் நம்மை அழைத்தார், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை கொண்டு வந்தார், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நாம் அழைக்கப்பட்ட ஒரு இனம், அழைக்கப்பட்ட ஒரு ஜாதி. அழைக்கப்பட்ட ஜாதி மாத்திரமல்ல, நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு ஜாதி. அழைக்கப்பட்ட அன் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அழைத்த தேவனுடைய மாபெரும் அன்பை நாம் அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதி, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதி. யாம், நான் யார்? நான் ராஜாவினுடைய பிள்ளை. நான் யார்? நான் தேவனுடைய சமூகத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆசாரியன். நான் யார்? தேவனுடைய பரிசுத்த ஜனம். என்ன மேன்மையான ஒரு காரியம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இதற்காகத்தான் தேவன் ஒரு சிலரை அல்ல, நாம் அனைவருமே ஒவ்வொரு விதத்திலையும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடுகிறார், திருச்சபை சீர்பொருந்தும் பொருட்டாக, இல்லை என்றால் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக என்று இங்கே சொல்லுகிறார். திருச்சபை என்பது இங்கே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த அழைக்கப்பட்ட கூட்டம் எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், டு எக்கிப், நம்மை சீர்திருத்தும்படியாக, இல்லை என்றால் நம்மை மேன்மைக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, நம்மை திருப்தியாக நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் நாம் ஒவ்வொருவரையும் நாம் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கி அணிந்து இல்லை என்றால் ஒயிட் ஜிப்பா போட்டு ஊழியத்தை செய்கிறவர்கள் மாத்திரம் ஊழியர்கள் அல்ல, ஆசாரியர்கள் அல்ல. இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே ஊழியர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, சீர்பொருந்தும் பொருட்டாக, இந்த சீர்பொருந்தும் பொருட்டாக இல்லை என்றால் எக்யூப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலிருந்து 3 பொருட்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. அதற்குரிய கிரேக்க வார்த்தை கட்டார்டிசோ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நாம் பார்ப்போம் என்றால், பொருள் பார்ப்போம் என்றால், முதலாவதாக சொல்லப்படுகின்ற வார்த்தை டு செட் அ புரோக்கன் போன், இல்லை என்றால் உடைந்த எலும்புகளை நாம் சரியான இடத்திலே வைக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமான ஊழியர்கள் அல்ல. இட்ஸ் எ சர்ஜிக்கல் டேர்ம், இது ஒரு மருத்துவ ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கூறுகிறது என்ன? நீங்களும் நானும் இறை மக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய உத்தமமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை. சீர்பொருந்தும் பொருட்டாக, எப்படி உடைக்கப்பட்ட எலும்புகளை ஒன்றாக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் மாபெரும் ஊழியம், எலும்புகள் சரியாக ஒன்றோடொன்று இணைக்கப்படாவிட்டால் நாம் எழுந்து நடக்க முடியாது, உட்கார முடியாது, நம்முடைய செயல்களை செய்ய முடியாது.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்களை நாம் ஒன்றாக்கும்படியாக, உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள், குந்தி குந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், நிலை நிற்க முடியாமல் இருக்கிறவர்கள், குனிந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய உடைந்த எலும்புகள் தடனடையும்படியாக, அவர்கள் நின்று எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படியாக, அவர்களை தடப்படுத்துகின்ற ஒரு ஊழியத்திற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இது யாரோ ஐயருடைய வேலை அல்ல, பேராயருடைய வேலை அல்ல, இங்கே அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய வேலையும் உண்டு. இன்றைக்கு என்னால் ஒருவேளை நான் எத்தனை பேரை இப்படி எலும்பை ஒடித்து நான் வைத்திருக்கிறேன் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நம்மை மற்றவர்களை செயலிழக்க செய்யாமல் செயலிழக்க செய்து விடுகிறோம் அல்லவா? அவர்கள் செயல்பட முடியாதவாறு கூனி குறுகி ஒரு மூலையிலே அமர்ந்திருக்கும்படியாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவர்களுடைய எலும்புகளை அங்கே உடைக்கக்கூடியதாக இருக்கிறதல்லவா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய சொந்த பெற்றோரை எடுத்துக்கொள்ளுங்கள். என் பெற்றோர் என்னால் தைரியமாய் திடப்படுத்தப்பட்டவர்களாக எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருக்கிறார்களா? உனக்கு ஒன்றும் தெரியாது போ என்று சொல்லி ஒரு ஓரத்திலே அவர்களை அமர்த்திவிட்டு நாம் அவர்களை யாரோ ஒரு அந்நியனை போல நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? எவ்வளவு கெத்தாக வாழ்ந்தவர்கள், எவ்வளவு சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவர்கள், உனக்கும் எனக்கும் மகிமையை கொடுக்கும்படியாக, நீ நானும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக தங்களுடைய வாழ்வையே குறுகி கொண்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையே கரைத்தவர்கள், மெழுகுதிரியைப் போல கரைத்தவர்கள். இன்று என்னுடைய வாயின் வார்த்தைகள் அவர்கள் நிற்க முடியாதபடி அவர்களுடைய எலும்புகளை உடைத்திருக்கிறனவா? யோசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் ஆசாரியர்கள், நீங்களும் நானும் ஆசாரியர்கள், இறை மக்கள். என்னுடைய குடும்பத்திலே நான் இந்த ஆசாரிய பணியை நான் நிறைவேற்றுகிறேனா? என் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எலும்பு முறிக்கப்படாதவர்களாக, ஒன்றாக்கப்பட்டவர்களாக, அவர்கள் ஆரோக்கியமுடையவர்களாக காணப்படுகிறார்களா? என் ஆண்டவர் காயங்கட்டுகிறவர், யெகோவா ரப்பா. நான் கால்களை ஒடிப்பேன், ஒடித்து நான் கட்டுவேன், நான் ஆரோக்கியம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறேன். நீங்களும் நானும் மற்றவர்களுடைய கால்கள் திடனாய் நிற்கும்படியாக செயல்படுகிறோமா? திடனற்று போகும்படியாக வார்த்தை ஜாலம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் என்னை மற்றவர்களுடைய எலும்புகளை கட்டும்படியாக, மற்றவர்கள் எழுந்து நிற்கும்படியாக என் ஆண்டவர் எனக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்தை கொடுத்த ஆண்டவர் ஒரு நாளிலே கணக்கு கேட்கும்படியாய் வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பிறர் எழுந்து நிற்கும்படியாக, அவர்களுடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட்டதை நாம் சரி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த மட்டும் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், நிமிர்ந்து நடக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை, குந்தி போன ஒரு வாழ்க்கை, சவழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சவலை பிள்ளையைப் போல இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, என்னை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக அல்ல, எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படியாக அந்த காயங்கட்டுகிற பணியை உன்னிடத்திலே மின்னிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள், சீர் பொருந்தும் பொருட்டாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, இரண்டாவது இந்த வார்த்தைக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பொருள் என்னவென்றால், டு மெண்ட் எ புரோக்கன் நெட், உடைந்து போன இல்லை என்றால் கிழிந்து போன வலைகளை சீராக்குகின்ற பணிக்காக ஆசாரிய பணியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். எலும்புகளை சரி பண்ணினால் அந்த எலும்புக்குரிய மனிதன் எழுந்து நிமிர்ந்து நடக்கிறான். இதைத்தான் இசைக்காவிலே நாம் பார்க்கிறோம். உலர்ந்து போன எலும்புகள் என்ன செய்கிறது? பலனடைந்து செல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், இதன் எக்யூப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த ஒரு பதம், அடுத்த ஒரு பொருள் என்னவென்றால், கிழிந்து போன உன்னுடைய வலையை சீர்படுத்து. கிழிந்து போன வலையை சீர்படுத்துகின்ற பணி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலை எதற்காக? மீன்களை பிடிப்பதற்காக. இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் மீன் பொறித்து சாப்பிடுவதற்காக அல்ல, செத்த மீன்களை பிடிப்பதற்காக அல்ல, உயிருள்ள மீன்களை தேவனுக்காக நாம் பிடிக்கும்படியாக ஆண்டவர் அழைத்தார். உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷரை பிடிக்கிற என்னுடைய வலை இன்றைக்கு பொத்தலாக இருக்கிறதா, கிழிந்து போயிருக்கிறதா? அது வலையிலே வலை வீசப்பட்டால் அதில் மீன்கள் கிடைக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரா சகோதரி, யோசித்து பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
இங்கே வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், மார்க்கு 4:19 வசனம், மத்தேயு 4:21 இவைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வலையை சரி செய்து கொண்டிருந்தார்கள், பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மீனவனும் அவர்கள் மீன்பிடித்து வந்தவுடனே நேரம் கிடைக்கின்ற பொழுது உடனே வலையை பழுது பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிரயாசம் வீணாய் போய்விடக்கூடாது, வலையிலே ஆகப்பட்ட மீன்கள் வெளியே போய்விடக்கூடாது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த ஒரு உத்தரவாதத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு வலையை கொடுத்தாரே. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 5 பார்க்கின்ற பொழுது மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வலைகளை ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லுகிறார். வலையை போட்டார்கள், திரளான மீன்கள் கிடைத்தது, வலை கிழிந்து போகத்தக்கதான விதத்திலே கிடைத்தது. அந்த ஒரு உன்னதமான நிலைக்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட வலைகளை நாம் சரிபார்த்திருக்கிறோமா? ஆசாரியத்து ஊழியத்தினுடைய ஒரு பகுதி அது. நான் முறிந்த எலும்புகளை அந்த இடத்திலே வைத்து சரி செய்கிற ஒரு ஊழியம் மாத்திரமல்ல, கிழிந்து போன வலைகளை நான் சரி செய்ய வேண்டியவனாகவும் இருக்கிறேன். என்னுடைய கரத்திலே ஆண்டவர் வலைகளை கொடுத்திருக்கிறாரே, ஜபமாகிய வலை அது சரியாக இருக்கிறதா, பொத்தல் உள்ளதாக இருக்கிறதா? ஜபமாகிய வலை ஆழத்திலே போடப்படுகிறதா? எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆசாரிய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி என்னவென்றால் தேவனுடைய சமூகத்திலே மக்களுடைய பிரதி, மக்களுக்காக அவர்கள் சார்பாக தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேச வேண்டிய பணி அவனுடைய பணி, ஜெபிக்க வேண்டிய பணி, பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டிய பணி அவனுடைய பணி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உன்னதமான பணிக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோமே. என்னுடைய ஜெபமாகிய வலை சரியாக இருக்கிறதா, பொத்தல் விழுந்ததாக இருக்கிறதா? என் ஜெபமாகிய வலையை வீசுகின்ற பொழுது மீன்கள் கிடைக்கிறதா, மீன்கள் தவறி ஓடிவிடுகின்றனவா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிறதோ? கடமைக்காக ஒப்புக்காக நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேனோ? இல்லை என்றால் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பங்களிலே வந்து விடுகிறதோ? யோசித்து பார்ப்போம். நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் வலைகளுடைய ஆசாரியர்கள், நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு வலைகளை கொடுத்திருக்கிறார். ஜபமாகிய வலை, விசுவாசமாகிய வலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 Thessalonians 3:10 அதைத்தான் நாம் பார்க்கிறோம். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வலையை கொடுத்தவர் உங்களிடத்திலே எதிர்நோக்கி இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் யாரை சார்ந்ததாக இருக்கிறது? நீங்களும் நானும் அழைத்தவரை சார்ந்திருக்கிறோமா, இல்லை என்றால் அழைக்கப்பட்ட வேறொருவரை நான் சார்ந்திருக்கிறேனா? எனக்காக பரிந்து பேசும் மக்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேனா? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பரிவுரைக்காக அவருடைய முகத்தை நான் நோக்குகிறேனா? ஒரு வசனத்தை வாசியுங்கள், Yovel 3:9. Yovel 3:9, யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் வார்ஃபேர். நீங்கள் யுத்தத்திற்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள். ஆசாரியர்களே, நீங்கள் யுத்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வில்லா எலும்புகள் நொறுங்கி நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே பாரத்தோடு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு போராடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நேரங்களில் அதை மறந்து விடுகிறோம். எனக்காக எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். தேவையுள்ளவர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேனா? தேவையுள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேனா? தேவையுள்ளவர்களுடைய காரியங்களிலே என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேனா? அது சவால் நிறைந்த காரியம். ஒருவேளை தேவனிடத்திலே ஒருவனை அழைத்து கொண்டு வருவதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லா காரியங்களிலும் பல சவால்கள் நிறைந்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். அதற்காக என் ஆண்டவர் எனக்கு பயிற்சியை கொடுக்கிறார். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற பட்டயம் பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை நான் பயின்று நான் அதை அபியாசித்து எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகின்ற பொழுது சவால் நிறைந்த பயணத்திலே என் ஆண்டவருடைய வசனம் எனக்கு கால்களுக்கு தீபமாக, என் எதிரிகளோடு போராடக்கூடிய ஆயுதமாக எனக்கு இருக்கும் என்பதை நான் நிச்சயமாய் ருசி பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை சீர்பொருந்தும் பொருட்டாக, பரிசுத்தவான்கள் பலப்படுத்தும் பொருட்டாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். காயங்கட்டுகிறவர்களாக, இல்லை என்றால் முறிந்த எலும்புகளை சீராக்குகிறவர்களாக மாத்திரமல்ல,
கிழிந்து போன வலைகளை அதை செப்பனிட்டு அதை பயன்படுத்துகிறவர்களாக மாத்திரமல்ல, அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெப போர் வீரர்களாக என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆசாரியனுடைய பணி அதுதான். தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜனங்கள் வெளியே இருப்பார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த பிரகாரத்திற்கு முன்பாக ஆசாரியன் முழங்கால் படியிட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடி கொண்டிருப்பான். அந்த பணி தாங்க உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் இறை மக்கள் பணி, அதுதான் இறை மக்கள் பணி. மோசே அதைத்தான் செய்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தான். ஆண்டவரே, நீர் இந்த ஜனங்களை காப்பாற்றவில்லை என்றால் என்னை ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை நீர் கிறுக்கி போடும், நான் என்னை தற்கொலை படையாக ஒப்புக் கொடுக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன். ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்குவதற்காக நீங்கள் எதை கிரயம் செலுத்துகிறீர்கள், எதை தியாகம் செய்கிறீர்கள் யோசித்து பாருங்க. உங்களுடைய நேரத்தை கொடுக்கிறீங்களா? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் சீரடையும் பொருட்டாக எத்தனை நிமிடங்கள் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆசாரியர்களாக தேவனுடைய சமூகத்திலே அசைந்து கொண்டிருக்கிறவர்கள். மக்கள் செல்லக்கூடாத இடத்திற்கு நீங்கள் அந்த மக்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வரும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அவன் சொல்றான், இந்த ஜனங்களை வழியில கொண்டு போடுறதுக்காக அழைத்து வந்தார் என்று சொல்லி உங்களுடைய நாமம் அபகீர்த்தி ஆகிவிடுமே. அப்படிப்பட்ட ஒரு காரியம் வர வேண்டாம். அநீர் அப்படி அதை செய்வீர் என்றால் நானும் அந்த வாக்குத்தத்த நாட்டிற்கு போக வேண்டாம், பரமக்கானுக்குள்ளும் போக வேண்டாம், என் பெயரை புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். ஆத்துமாக்களினுடைய ஈடேற்றத்திற்காக நான் எதை கிரயம் செலுத்துகிறேன்? 5 நிமிட நேரத்தை கொடுக்க எனக்கு மனதில்லை. நாளொன்றுக்கு 24 மணி நேரத்தை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆசாரியனே, ஆசாரிய சகோதரியே, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உன்னையும் என்னையும் ஆக்குவதற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தாரே, அவருடைய பணிக்காக நீ என்ன கொடுக்கிறாய்? இன்றைக்கு பேர் வர வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் உண்டு. ஆலயங்களை கட்டி எழுப்புவார்கள், கோபுரங்களை கட்டி எழுப்புவார்கள், ஒருவேளை பல தான தர்மங்களை செய்வார்கள். ஆனால் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நீங்கள் நானும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய ஆண்டவருடைய பணிக்கான கிரயம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். திருச்சபை சீர்பொருந்தும் பொருட்டாக தேவன் உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இறை மக்களாகிய நீங்கள் ஆசாரியர்கள். மற்றவர்களுடைய கால்களை முறிக்க வேண்டாம், மற்றவர்களை இடறச் செய்ய வேண்டாம். அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்கட்டும். மற்றவர்கள் இஷ்டம் போல அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்க வேண்டாம். அவர்களை நோக்கி உங்களுடைய வலைகள் வீசப்படட்டும், செப்பனிடப்பட்ட வலைகள் வீசப்படட்டும். மனிதர்களை பிடிப்பதற்கு மனிதர்கள் மேல் பிரியம் உங்களுக்கு உண்டாகட்டும். மனுஷர் மேல் பிரியமும் ஆண்டவர் பிறந்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். மனுஷர் மேல் பிரியம், பயப்படாதிருங்க. மனுஷர் மேல் பிரியம், இந்த பிரியத்தை உண்டாக்குவதற்காகத்தானே என் ஆண்டவர் வந்தார். இன்று நீங்களும் நானும் மனுஷர் மேல் பிரியமாயிருந்து அவர்களை தேவனுக்கு என்று சொந்தமாக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நீங்கள் யுத்த வீரர்கள். உங்களுக்குரிய யுத்தம் சாதாரண மனிதனோடு அல்ல, நமக்குரிய யுத்தம் அந்தகார அதிபதிகளோடு உள்ள ஒரு யுத்தம். இந்த யுத்தம் எதற்காக? ஆத்துமாவை அழிவு நின்று மீட்பதற்காக. என் ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பின் வாசலிலே நிற்கத்தக்கதாக, ஆண்டவரே இந்த ஆத்துமா கிடைக்கவில்லை என்றால் நான் என்னையே மாய்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன பக்தர்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், இல்லை என்றால் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜான் நாக்ஸ் ஜெபம் பண்ணினான். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே அந்த பாவி பய சாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனா? ஆண்டவரே அந்த சகோதரன் மனம் திரும்பி உம்மிடமாய் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனா? எனக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்தவர்கள் அவர்களுடைய முடிவு அழிவான அவர்களுடைய முடிவை நான் எதிர்நோக்கி இருக்கிறேனா? அவர்களும் ஆத்தும ஆதாயம் பெற்றவர்களாக எனக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறாரே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பாக வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருந்து பரலோக ராஜ்யத்தை நிரப்பி இருப்பார்கள் என்று சொன்னாரே, அதற்கென்று என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேனாம். ஆம், நீங்களும் நானும் இறை மக்கள், நீங்களும் நானும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை கூறி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன்.
நாம் செய்கின்ற பணி ஆண்டவருடைய பணி. நாம் செய்கின்ற பணி ஆண்டவருடைய பணி. நீங்கள் ஒரு வேலை அரசனாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், ஒரு 100 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், அந்த அலுவலகத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு அடிமையும் இருக்கலாம், ஒருவேளை அந்த அலுவலகத்திலே அந்த இடத்தை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்கலாம். எந்த பணி ஆண்டவருடைய பணி? எந்த பணி ஆண்டவருடைய பணி? பெருக்குகிறவனுடைய பணி ஆண்டவருடைய பணியா? இல்லை என்றால் பெருக்குகிறவனுக்கு சம்பளம் கொடுக்கிறானே, ஏன் நம்ம வீட்டை எடுத்துக்கோங்க, நம்ம வீட்டில் செர்வன் மெய்டு வர்றாங்க, நான் அவங்களுக்கு மாதம் 2000 ரூபா கொடுக்குறேன், அப்போ நான் பெரிய வேலை செய்கிறேன்னா என்னுடைய வீட்டிலே 2000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவா பெரிய வேலையை செய்கிறாளா? யார் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறது? யோசித்து பாருங்க. ஆண்டவனும் அடிமையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அரசு பணியாக இருக்கலாம், அடிமை வேலையாக இருக்கலாம், கொத்து வேலையாக இருக்கலாம், இரண்டும் தேவனுடைய வேலையே, இரண்டும் தேவனுடைய வேலையே. திருச்சபை பலப்படும்படியாக சீர்படும்படியாக அநேக எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரியர்களாக அழைக்கவில்லை, எல்லாரையும் அவர் போதகர்களாக அழைக்கவில்லை, எல்லாரையும் மேய்ப்பர்களாக அழைக்கவில்லை. ஆகையினாலே என் அலுவலகத்திலே பணி செய்கின்ற தலைமை அதிகாரியாக இருக்கிற நான் செய்கிற பணியும் ஆண்டவருடைய பணி, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான பணி. என் அலுவலகத்திலே பெருக்கி அந்த அறைகளை எல்லாம் சுத்தம் செய்து கொடுக்கிற சகோதரன் அல்லது சகோதரி இருக்கிறார்களே, அவர்களுடைய பணியும் தேவனுடைய உன்னதமான பணி. அவர்களும் அந்த பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான சகோதரன் இறையியல் கல்லூரியிலே சேர வேண்டும் என்று சொல்லி செல்லுகிறார். அவருடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறார்கள். இவன் வந்து ஊழியத்திற்கு என்று படித்து இவன் என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி அவனை ஒதுக்கினார்கள். உனக்கு இங்கே இடமே இல்லை என்று சொல்லி விரட்டினார்கள். ஆனால் திரும்ப திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இவன் வேண்டிக் கொண்டிருந்தான். காடுகளுக்கு சென்று மரத்திற்கு முன்பாக நின்று கொண்டு, ஆண்டவரே இந்த மரம் கூட நன்றாக அழகாக இருக்கிறேன், நான் அப்படி அழகற்ற நிலையில் இருக்கிறேன், மூக்கு வளைந்து இருக்கிறது, கையில் உள்ள விரல்கள் என்னுடைய மொழிகளெல்லாம் வெளியே தெரிகிறது, என்னை பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கிறது, இந்த கல்லூரியில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜெபித்தான், ஜெபித்து விட்டு மறுபடியும் அங்கே சென்றான். இவன் வந்து திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுகிறானே என்று சொல்லி அந்த இறையியல் கல்லூரியில் சமையல் செய்யும்படியாக சமையலறை பணி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மிகுந்த உற்சாகத்தோடு செல்கிறான். உள்ளுக்குள்ளாக சில ஆதங்கங்கள் தான், நான் இறைவனுடைய தூதுவனாக செல்ல வேண்டுமே, ஆனால் இங்கே நான் இருப்பதோ சமையலறைக்குள்ளாக என்று சொல்லி. ஆனால் அவன் அந்த சமையலறையிலே நுழைந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் அந்த இறையியல் கல்லூரியிலே ஒரு எழுச்சி வர ஆரம்பித்தது, உயிர்மீச்சு வர ஆரம்பித்தது. அவன் ஒன்றும் பிரசங்கிக்க வேண்டிய அவசியமில்லை. அங்கே எப்பொழுதும் கலாட்டாவாக இருக்கின்ற அந்த சமய சாப்பாட்டு அறைகளானது மிகுந்த நேர்த்தியாக அமைதியாக இருந்தது. இவன் அந்த அரங்கத்திற்குள்ளாக செல்லுகிறான் என்றால், அங்கே நடக்கிற கூட்டங்களுக்கு முன்பாக அரங்கத்துக்குள்ளாக செல்லுகிறான் என்றால், அங்கே எல்லாரும் பாவ உணர்வு பெற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், தேவனோடு ஒப்புரவானார்கள். ஆக அந்த இறையியல் கல்லூரியிலே ஒரு பெரிய உயிர்மீச்சி எழுந்தது. காரணம் ஒரு சமையல்காரன், இன்றைக்கு செயின்ட் லாரன்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான சகோதரி ஒரு வீட்டிலே சமையல்காரர்களாக இருந்தார்கள். அந்த அறையிலே அவர்கள் எழுதி வைத்த ஒரு வாசகம், இந்த வீட்டிலே தேவன் 3 முறையும் ஆராதிக்கப்படுகிறார், இந்த அறையிலே தேவன் 3 முறை ஆராதிக்கப்படுகிறார், 3 வேளை சமைக்கிறேன், இந்த 3 வேளையிலே இந்த ஆண்டவர் இங்கே ஆராதிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய பணியாக அந்த அடிமை பணியை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் என்னை எந்த பணிக்கு எடுத்தாலும், நான் எந்த பணி செய்து கொண்டிருந்தாலும், அந்த பணி என் ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்று சொல்லி நாம் அந்த மனநிறைவோடு நம்முடைய வேலைகளை குறித்ததான ஒரு அங்கீகாரம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த ஊழியர். இன்னைக்கு என் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இதெல்லாம் ஒரு வேலையா? நான் செய்கிற வேலையிலே திருப்தி இல்லாமல் அந்த பணத்தை வாங்குகிற முதலாளிக்கும் அல்லது அரசாங்கத்துக்கு நான் உண்மையற்றவனாக காணப்படுகிறேன் என்றால், நான் எப்படி ராஜாவினுடைய அந்த ராஜரீக ஆசாரியர்களாக நான் இருக்க முடியும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பணி என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணி, இந்த பணியிலே தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அது மேலான பணியோ அது அடிமைத்தனமான பணி, எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றாக இருக்கிறது. என் சரீரத்தில் எத்தனையோ அவயவங்கள் இருக்கின்றன, உறுப்புகள் இருக்கின்றன,
எல்லாம் ஒருவேளை என்னுடைய பார்வைக்கு வெளியே தெரியாத எத்தனை அலங்காரமான உயிர் என்றால் உள்ளே அழகாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளெல்லாம் இருக்கின்றன. ஆனால் வெளியே காணப்படுகிற உறுப்புகளும் அவைகளும் சேர்ந்து அவைகளை பாதுகாக்கின்றனவே, அதுதான் நம்முடைய ஊழியம், அதுதான் நம்முடைய ஊழியம். என்னுடைய பணியை குறித்ததான நல்லெண்ணம் எனக்கு இருக்கட்டும். என்னுடைய பணியை குறித்து ஒருவர் என்னை சுட்டி காட்டினார், கோடிட்டு காட்டினார் என்றால் கோபப்படாதீர்கள். வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆசிரியர் அந்த தேர்வு குழுவுக்கு முன்பாக போய் நிற்கிறார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருந்து பெரிய கல்விமான்கள், பெரிய பெரிய போதகர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவை ரட்சிக்க வேண்டும் என்பது ஆண்டவுடைய சித்தமாக இருந்தால் இந்தியாவிலே ஆட்களை தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இவர் சொன்னார், இல்லை, ஆண்டவர் என்னை ஏவுகிறார் என்று சொன்னார். அப்பொழுது அவரை பார்த்து சொல்லப்பட்ட கேள்வி அது, நீ அந்த செருப்பு தைக்கிறவன் தானே, உனக்கு என்ன தெரியும் என்று சொன்னார்கள். மன்னிக்கவும் ஐயா, நான் செருப்பு தைக்கிறவன் அல்ல, செருப்பு கிழிந்த செருப்பை நான் செப்பனிடுகிறவன் என்று சொன்னார். நான் செருப்பு தைக்கக்கூடிய அந்த கலை நுறுப்பம் உள்ளவன் அல்ல, அந்த கிழிந்த செருப்புகளை தைக்கக்கூடியவன் என்று சொன்னார். இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். 40 மேலான மொழிகளிலே பரிசுத்த வேதாகமத்தை மொழியாக்கம் செய்தார். தன்னை குறித்தோ தன்னை குறித்து கேவலமாய் சொல்வதை குறித்தோ அவர் ஒன்றும் மனதிலே எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு காரியம், யோன்னு சொன்னால் உடனே கோவப்படுறோம், லேன்னு சொன்னால் கோவப்படுறோம் இல்லையா? ஒருவேளை குருக்களாக இருக்கக்கூடிய எங்களில் அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதுதான். சார்னு சொன்னால் என்ன சார் சொல்கிறான், ஐயான்ல சொல்லணும். எப்படி அழைக்கப்பட்டாலும் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய ஆசாரியர்கள். அது ஒருவேளை அரசனாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், உழவு செய்கிறவனாக இருக்கலாம், களை எடுக்கிற பெண்மணியாக இருக்கலாம், அனைவரும் கர்த்தருடைய பணியை செய்கிறார்கள். ஆம், இந்த கர்த்தருடைய பணியை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பிறருடைய எலும்புகளை கட்டுகிறவர்களாக இருப்போம். பிறரை நம்முடைய வலைக்குள்ளாக கொண்டு வந்து தேவனுக்கு ரோதமாய் செல்கிறவர்களை தேவனிடமாய் கொண்டு வருகிறவர்களாக இருப்போம். தேவனுக்காக கொள்ளையாடின பொருளாக ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு சவால் நிறைந்த இந்த யுத்த களத்திலே நம்மை போர் வீரர்களாக ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு தேவனுடைய ஆசாரியர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.